வணக்கம் ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே. அடடடா, வேற லெவல் ஹாப்பினஸோட தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பிகாஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு வேற லெவல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. பிரிஸ்பேனில் நடக்கக்கூடிய இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் ரொம்பவே பரபரப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. கோப்பையை வெல்ல போகிறது யாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் ரிஷப் பண்ட்டுடைய அட்டகாசமான நாக்கோட இன்னைக்கு மேட்சை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். மேட்ச் முடிகிறதுக்கு 84 பால்ல 64 ரன் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் பிரஷரா தான் இருந்தது. பட் இருந்தாலும் இன்னைக்கு பண்டே வேற லெவல்ல பால் எல்லாம் புரட்டி எடுத்து டாப்ல இப்ப போடுற பால் அப்படின்னு வேணா ஒரு டயலாக் சொல்லலாம். சோ இந்த ஒரு விக்டரியை பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ரசிகர்கள் எல்லாருமே வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. கப்பால ஆஸ்திரேலியாவை 32 வருஷத்துக்கு அப்புறமா தோக்கடிச்ச ஒரே டீம் நம்ம இந்தியன் டீம் தான். கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு ட்விட்டர் ஃபுல்லா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே. இந்த நிலையில செலிபிரிட்டிஸும் பலரும் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல சுந்தர் பிச்சை இருக்கிறாரே கூகுள் சிஇஓ, இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதுதான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு சூப்பரான டெஸ்ட் மேட்ச் விக்டரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவும் சூப்பராக விளையாண்டாங்க, வாட் அ சீரிஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அப்படியே பார்த்தோம்னா அடுத்ததா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கிறார்ல, அவரும் வந்து சூப்பரான ரெண்டு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு. ஃபைனலாக நான் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனை வந்து பார்த்துட்டேன், சுப்மன் கில்லை வந்து பாராட்டி இருக்கிறாரு. சச்சின் போனதுக்கு அப்புறமா ரொம்ப நாளாக இப்படி ஒரு பேட்ஸ்மேனை நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ காமா எவ்வளோ கிளாஸாக விளையாடுறாருப்பா இந்த பையன், சூப்பரான இன்னிங்ஸாக அமைஞ்சிருக்குது இவருக்கு. ஸோ இவருடைய கரியர் வந்து பயங்கரமான ஒரு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்தியன் கிரிக்கெட் டீமோட வெற்றியும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது, எனக்கு வந்து சந்தோஷத்தில் கண்ணே கலங்குது, என்ன ஒரு பிரில்லியண்ட்டாக விளையாடிட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகை கிரவுண்டில் தூக்கிட்டு சுற்றும் போது வேற லெவல் ஃபீலிங்கு, அதுவும் கப்பால நீங்கள் பண்ண ரெக்கார்டு இருக்குதே, தட்ஸ் அ டாப் நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு வருஷம் அற்புதமான ஒரு தொடக்கமாக இந்திய கிரிக்கெட் அணிக்கு அமைஞ்சிருக்குது, இதே வெற்றிகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனனும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா பிசிசிஐ என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். டீம் வந்து வேற லெவலில் ஜெயிச்சிட்டாங்க, விராட் கோலி இல்லை ரஹானேவோட தலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி டிராஃபியவே தட்டி தூக்கி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாச்சு. பிசிசிஐ பார்த்தீங்கன்னா டீமுக்கே ஒரு போனஸாக 5 கோடி ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடரா, எல்லாமே இன்னைக்கு சூப்பரான நியூஸாக அமைது அப்படின்னு பயங்கரமான ஹாப்பினஸில் இருக்கிறோம். நீங்கள் இந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸை எந்த அளவுக்கு ஆர்வத்துடன் பார்த்தீங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல் ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.